நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வழியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக ஃப்ரீ கடினா ஃப்ரீ ஃபயர் வந்து இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த 1000 ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க இல்லையா. இப்போ வந்து நம்ம இந்த வழியில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து உண்மையாக பொய்யன்றதை பற்றி பார்த்தாலும் நம்ம அதை பற்றி பார்க்கறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் வந்து போகிற ஃப்ரீ பற்றின அப்டேட்ஸ் அப்புறம் ஈவெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா 1000 ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தாங்க இல்லையா. இதை நான் வந்து எங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இதை வந்து நான் பெருசாக எடுத்துக்கல, ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிருந்தது இல்லையா. கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 கோடி இருந்துருக்காங்க, 200 கோடி இருந்துருக்காங்க. இந்த கொரோனாக்காக சொல்லிட்டு மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டுக்காக சும்மா எடிட் பண்ணி போடுறாங்க, அது மாதிரி இதுவும் நினச்சேன். அதனால் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, இது வந்து ஃபேக்கு நினச்சிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கு யூடியூப்ல வந்தால் யூடியூப்லேயும் இதே விஷயம் தான் ஃபேமஸாக போயிருக்குது. அது எப்படின்னா, ஒரு 2 வெப்சைட்டில் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து இந்த ஃப்ரீயாக ஆக்சிஜன் சிலிண்டர் கொடுத்தாங்களா, அது வந்து லீக் பண்ணிக்கிறாங்க போல. அதை வந்து எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு வீடியோ போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த லீக் பண்ண வச்சு 2 வெப்சைட்டும், அந்த 2 வெப்சைட் பார்த்தோன்னா ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் வெப்சைட் கிடையாது, நார்மல் வெப்சைட் தான். அதனால தான் இது வந்து ஃபேக்னு நினச்சிட்டேன். இப்போ அந்த வெப்சைட் காட்டுறேன் பாருங்கள் நீங்களே. அது இந்த வெப்சைட் தான். இதில் பார்த்தீங்கன்னா, கரீனா டொனேட்ஸ் 1000 ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் டூ COVID-19 ரிலீஃப் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, இந்த கொரோனாக்காக பார்த்தீங்கன்னா 1000 ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம். இந்த வெப்சைட்டில் பார்த்தோம்னா இப்படி போட்டுக்குது. இப்போ நான் வந்து இன்னொரு வெப்சைட் காட்டுறேன், அதில் என்ன போட்டு பாருங்கள். இந்த வெப்சைட் தான் அது. இதில் வந்து வேறு மாரி போட்டது என்னன்னா, ஃப்ரீ ஃபயர்ஸ் பேரண்ட் கம்பெனி டொனேட்ஸ் 1000 ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் டு இந்தியா டு ஃபைட் த COVID-19 கிரைசிஸ். இப்போ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, ஃப்ரீ ஃபயர்ஸ் பேரண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. பேரண்ட் கம்பெனினா இப்போ இந்த ஃப்ரீ ஃபயரோட மெயின் கம்பெனி, அந்த கம்பெனி பேர் வந்து சி. அப்போ ஸ்பெல்லிங் வந்து எஸ்சிஏ மேலே இருக்குது பாருங்கள். ஃப்ரீ ஃபயர்ஸ் பேரண்ட் கம்பெனி சீன்னு கொடுத்துருவாங்க பாருங்கள். அந்த சீன்ற கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ இந்தியாவுக்கு வந்து இந்த 1000 ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து ஃப்ரீயாக டொனேட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த 2 வெப்சைட்லையும் பார்த்தோம்னா, ஒரு வெப்சைட்டில் வந்து கடினா ஃப்ரீ ஃபயர் வந்து கொடுத்து ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவான்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு வெப்சைட்டில் வந்து கடினா ஃப்ரீ ஃபயரோட பேரண்ட் கம்பெனி அந்த சீன்றது வந்து நம்மளுக்கு 1000 ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 2 வெப்சைட்லையும் மாற்றி கொடுத்துருவாங்க. நான் வந்து ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அவங்க வந்து இதை பற்றி எந்த போஸ்ட்டும் போடலவங்க. அதுக்கடுத்து நான் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன், அதிலையும் எந்த போஸ்ட்டும் போடல. அதுக்கடுத்து நான் வந்து நியூஸ் சேனல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தேன், இதை பற்றி இந்த நியூஸை பற்றி எதனா வந்து இதாக சொல்லிட்டு நியூஸ் சேனல் எதுவுமே வரல. நான் தேடி பார்த்தது எனக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் அப்படி எதனா பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் நான் இதில் கண்டுபிடிச்சினா, அந்த ட்விட்டரை தான் பார்த்தேன். ட்விட்டரில் பார்த்தோன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல் பேஜில் வந்து இது ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இப்போ அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ட்விட்டரில் இருக்கிறோம். ட்விட்டரில் வந்து இந்த ஃப்ரீ ஃபயரோட ஃப்ரீ ஃபயர் இந்தியா அஃபிஷியல் பேஜில் இருக்கிறோம். நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த போஸ்ட்டை. இந்த போஸ்ட் தான் இது. இப்போ வந்து இந்த போஸ்ட்டில் அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டு பார்த்தாலும், இப்போ இப்போ இந்த போஸ்ட்டில் அவங்க மேலே என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் வேலை செய்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சொல்லிக்கிறாங்க. அப்புறம் கீழே வந்து இந்த சீஸ் டொனேட்டிங் 1000 சிலிண்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க பார்த்தீங்க. இப்போ நம்ம அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அப்படியே கீழே பார்த்தோம்னா சி கரீனா ஷாப்பின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருவாங்க பாருங்கள். இந்த 3த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து அந்த சீன்ற அந்த தான் கம்பெனி தான். இப்போ வந்து நம்ம சீன் சொல்லி தனியாக பிரித்து பேசக்கூடாது. இது கரீனான்னு தான் சொல்லணும். கரீனா ஃப்ரீ ஃபயர் பார்த்தோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து 1000 ஆக்சிஜன் சிலிண்டர் வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து இதோட ஒர்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 1000 ஆக்சிஜன் சிலிண்டர் வந்துட்டா பார்த்தியா, இப்போ இது முன்னாடி இந்த கொரோனான்ற வைரஸ் பரவறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரோட விலை பார்த்தோம்னா வெறும் 2000த்துக்கு இருந்துக்குது. ஆனால் இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து உலக அளவில் ரொம்ப தீவிரமாக பரவுது இல்லையா, அதனால் வந்து இப்போ இந்த ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரோட விலை வந்து 30,000 ரூபாய் வரைக்கும் போயிருக்குது. நான் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து 1000 வந்து நான் சொன்னோடனே எப்படி அது 1 லட்சம் 1.5 லட்சம் அப்படி தான் வரும் நினச்சேன். கடைசியில் இப்போ வந்து இப்போ நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 30 கோடி வருது கரெக்டாக. அது நான் வந்து மீம்ஸில் தான் பார்த்தேன், இவங்க 30 கோடி கொடுத்துருவாங்க, இவங்க 50 கோடி கொடுத்துருவாங்க சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்தோன்னா சும்மா ஃபண்டுக்காக போட்டதான். ஆனால் ஃப்ரீ ஃபயர் பார்த்தோம்னா உண்மையாகவே ஒரு 30 கோடிக்கு ஒர்த்தான பொருளை பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிறாங்க. இந்தியாவில் வந்து ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லை, எவ்வளோ ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து எடுத்துக்காட்டு சொல்லலாம், கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம பசங்க வந்து டாப் பண்ணி தான் இருக்காங்க இன்னமும். ஆனால் அந்த கேம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கொரோனாக்காக எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அவங்க வந்து செய்யணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஆனால் ஃப்ரீ ஃபயர் வந்து இந்த சமயத்தில் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். எப்படி இந்த விஷயம் ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் வந்து நினைக்கிறேன். நான் தேடி பார்த்து எனக்கு அடையில, நீங்கள் ஏதாவது சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் மட்டும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். எப்பவுமே வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து நம்மகிட்டருந்து காசை பொண்களே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 30 கோடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தந்துக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.